ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சித்ரா கண்ணன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து முறுக்கு செய்யலாம். கருக்கு முறுக்கு முறுக்கு வாங்கி எப்படி செய்யுது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பச்சரிசி மாவு காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து 2 கப் எடுத்துக்கிறேன். இது நான் வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது 2 கப்னால் அதுவும் வந்து 2 டேபிள் ஸ்பூனில் போட்டுக்கோங்க. மாவு ஃபஸ்ட்டு அரிசி மாவு ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் சொன்ன உளுந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்தது, அது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து மாவையும் போட்டு சலிச்சு எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டுக்கிறேன். வெண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் போடலாம். கூட வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு போடுறேன். உங்களுக்கு கூட எள்ளு வேணாலும் நீங்கள் கூட எள்ளு போட்டுக்கலாம், இன்னும் அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க. நம்ம மாவை பிசையும் போதே எண்ணெய் வந்து வச்சு எண்ணெய் சூடு பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவை பிசைஞ்சாச்சு, எண்ணெயும் நமக்கு நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இப்போ முறுக்கு குழாயில் போட்டு முறுக்கு பிழியலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அது மாதிரி பூ போல் இருக்கணும், ஈஸியாக இருக்கும் நமக்கு பிழியறதுக்கு. இப்போ ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் வந்து எண்ணெய் தடவிடுறேன். எண்ணெய் தடவிட்டு இந்த தட்டிலையே வந்து நம்ம பிழிஞ்சு அப்படியே எண்ணெயில் கொட்டிடலாம் முறுக்கை. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ, எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க. நான் சின்ன சின்னதாக தான் இன்றைக்கி சுட்டிருப்பேன். இதை ஜஸ்ட் அப்படியே நீங்கள் அப்சைட் டவுன் பண்ணிங்கனாக்கா உங்களோட முறுக்கு வந்து எண்ணெய்க்குள்ளே கொட்டிடும். இப்போ பாருங்கள், அப்படி போ கொட்டிடுச்சு பாருங்கள். அது மாதிரி நான் எல்லா முறுக்கையும் சுட்டுக்கிறேன் நான். முறுக்கு நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி இருக்க எல்லா மாவையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு தட்டு வச்சோ இல்லை இது மாதிரி 3 தட்டு 4 தட்டு அது மாதிரி வச்சு நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா சித்ரா கண்ணன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் நமக்கு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நான் இங்கே வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.